Hello, my dear brothers and sisters. Welcome to Wiki Gardening. இன்னைக்கு நம்ம தட்டுப்பேர் செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போகலாம். ஸோ இந்த இன்றைக்கி நாங்கள் இந்த செடியில் இருக்க வெஜிடபிள்ஸ்லாம் ஹார்வெஸ்டிங் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நாங்கள் இந்த பிளான்ட் க்ரோ பண்ணும்போது என்னெல்லாம் கேர்ஸ் எடுத்துக்கிட்டோமோ அதை உங்களோட ஷேர் பண்ணி போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பீன்ஸ்லாம் எவ்வளோ பெருசு பெருசாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு சம்மர் சீசன். இந்த சம்மர் சீசன்லே இந்த ஒரு பிளான்ட்டில் இவ்வளோ நல்லா வந்து வெஜிடபிள்ஸ்லாம் க்ரோ ஆகிருக்குன்னா அப்போ ரெய்னி சீசனில் இன்னும் எவ்வளோ நல்லா க்ரோ ஆகும்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள், என்னோடய கை அவ்வளோ பெருசுக்கு இருக்குது இதெல்லாம். ஸோ நம்ம இது வந்து வீட்லேயே க்ரோ பண்ணி சாப்பிட்றோங்க, அப்படி நல்லா ஹெல்த்தியாக வித்தவுட் கெமிக்கல்ஸ் நல்லா டேஸ்ட்டாக கூட இருக்கும். கன்ஃபார்மாக நீங்கள் எல்லாருமே வளர்த்து வீட்லேயே சாப்பிட்டு பாருங்கள். ஸோ இந்த பிளான்ட் க்ரோ பண்ணுறதுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபர்டிலைசர்ஸ் என்ன எடுத்துக்கிட்டோன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வீக் வந்து பனானா பீல் ஃபர்டிலைசர்ஸ் பண்ணுவோம், பண்ணி அந்த பிளான்ட்க்கு அப்ளை பண்ணுவோம். செகண்ட் வீக் வந்து ஆனியன் பீல் ஃபர்டிலைசர்ஸ், இந்த மாதிரி வீக்கு ஒன் வீக் மாறி மாறி இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தோம். ஸோ இன்னொன்று ஃபர்டிலைசர் என்னென்னா, நம்ம இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டால் நம்ம டாப்பு பாட்டமாக கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த பாருங்கள் இந்த மாதிரி பாட்டமு இந்த மாதிரி டாப் எல்லாம் கட் பண்ணி இந்த கேரட் சுட்டாலும் சரி ஆனியன்ஸ் ஏதாச்சும் டாப்பு பாட்டமும் கட் பண்ணிடுவோம். ஸோ அந்த கட் பண்ண அந்த பாட்டம்ஸ் எல்லாம் நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு டப்பில் போட்டு வச்சுக்கிட்டு அதை வாட்டர் பண்ணி 2 days வச்சுக்குவோம். 2 days வச்சு அந்த ஒரு வாட்டர் இந்த பிளான்ட்க்கு கீழே ரூட்ஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு அந்த மிகிலி இருக்க அந்த வேஸ்டர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பிளான்ட்ஸ்க்கு மேலே போட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம போடுறதுனால அந்த ரூட்ஸ்க்கு நம்ம லிக்விட் ஃபர்டிலைசர்ஸ் கொடுத்த மாதிரியும் ஆச்சு, அதேமாதிரி அதை விட்டு சாயில் நம்ம கொஞ்சம் ஃபர்டைல் பண்ண மாதிரி ஆச்சு. ஸோ இன்னொரு விஷயம், இந்த பிளான்ட் க்ரோ பண்ண டைமில் நாங்கள் 2 types ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணோம். ஃபஸ்ட் ஒன் வந்து மில்லி பக்ஸ். ஸோ இது வந்து இந்த பிளான்ட்டை ரொம்ப டேமேஜ் பண்ணிடுச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கூட அங்கங்கே அது டேமேஜ் பண்ண அந்த பார்ட்ஸ்லாம் தெரியும், அந்த லீவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஷேர் ஆகி ரொம்ப டேமேஜ் பண்ணிடுச்சு பிளான்ட்டை. ஸோ எப்படி இந்த மில்லி பக்ஸை கொல்றதுன்னு நினச்சா நாங்கள் ஒரு ஐடியா பண்ணோம். என்னென்னா வெள்ளைப்பூடு இருக்குது பார்த்தீங்களா, அதோட பீல்ஸ் எடுத்துக்கிட்டு அதை ஒரு பாட்டில் கட் பண்ணிவிட்டு அதில் போட்டு வச்சுட்டு ஒரு 2 days வச்சுருந்தோம். 2 days வச்சுருந்துச்சு, அந்த வாட்டர் எடுத்து இந்த மாதிரி அந்த லீவ்ஸ் மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டோன்னா ஸோ அந்த மில்லி பக்ஸ் செத்துருச்சு. ஸோ அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே போக போக எங்கள் இன்னொரு ப்ராப்ளம் கூட வந்துருந்துச்சு. ஸோ அது இன்னும் இல்லை ஆன்ஸ். ஸோ சாமி, இந்த மில்லி பக்ஸோட இந்த ஆன்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப இதாக இருந்துச்சு. மில்லி பக்ஸாக அந்த லீவ்ஸை கொண்டுகிட்டு இருந்துச்சு, ஆனால் ஆன்ஸ் அந்த ஃப்ரூட்ஸ் வர அந்த பர்ட்ஸ் எல்லாம் கடிச்சு கடிச்சு வச்சிருச்சு. இந்த பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, அந்த பர்ட்ஸ் கிட்டே இருக்க அந்த குளுக்கோஸை சாப்பிட்றதுக்காக அந்த இடம்லாம் கடிச்சு கடிச்சு வச்சு அந்த குளுக்கோஸ் எல்லாம் சக் பண்ணிடுது. ஸோ இது சக் பண்ணுறதுனால அந்த ஃப்ரூட்டை ஹோல்டு பண்ணுற அந்த பிளேஸ்லாம் ஹோல்ஸ் ஹோல்ஸாக விழுந்துருது. பாருங்களேன் ஒரு தடவை பாருங்கள், அப்படியே ஹோல்ஸ் ஹோல்ஸாக விழுந்துருது. அப்புறம் கொஞ்ச நாள் போகப்போ அந்த ஹோல்ஸ்லாம் அப்படியே ட்ரை ஆகி இந்த ஒரு ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா ஒரு ஹார்வெஸ்டிங் டைம் வரதுக்கு முன்னாடியே சின்னதுலேயே அப்படியே எல்லாம் கீழே விழுந்து வேஸ்ட்டாக போயிடுது. ஸோ இதுக்கு நாங்கள் என்ன பண்ணோன்னா, நீம் ஆயில் அதோட வாட்டர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விட்டோம். ஸோ எல்லாம் செத்துருச்சு. ஸோ நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் கட் பண்ண அந்த டாப்ஸ் எல்லாம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அது கூட நம்ம இந்த பிளான்ட்டுக்கு கொடுக்கும் போது அதில் கூட கொஞ்சம் வாட்டரை கலந்து தான் கொடுக்கணும். ஏன்னா எந்த ஒரு ஃபர்டிலைசர்ஸாக இருந்தாலும் சரி பெஸ்டிசைட்ஸாக இருந்தாலும் சரி டைரெக்டாக பிளான்ட் மேலே கொடுக்கக்கூடாது. ஸோ நீங்கள் இந்த ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர மில்லி பக்ஸ் ஹேண்ட்ஸை நீங்கள் ஈஸியாக கொண்டுடலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பிளான்ட்ஸ் நீங்கள் வீட்டிலே க்ரோ பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு டிசீசஸ் எஃபெக்ட் ஆகாமல் வீட்டிலேயே ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ கார்டன் பிக்னர்ஸ்க்கு மாமலாக பிளான்ட்ஸ் க்ரோ பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரலன்னா அந்த பிளான்ட் மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட் போயிடும். அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருமே இந்த மாதிரி பீன்ஸ் இந்த மாதிரி ஃபாஸ்ட் க்ரோயிங் பிளான்ட்ஸை க்ரோ பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி பிளான்ட்ஸ் க்ரோ பண்ணிக்கிறதுனால அந்த ஒரு பிளான்ட் நல்லா ஃபாஸ்ட்டாகவும் க்ரோ ஆகும், சீக்கிரமாகவே ஹார்வெஸ்டிங் பண்ணிக்கலாம். ஸோ நிறையா பேருக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் பண்ணுவாங்க. எல்லாருமே இந்த மாதிரி ஒரு பீன்ஸு இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக க்ரோயிங் பிளான்ட்ஸ் மேலே ஃபஸ்ட்டு நீங்கள் க்ரோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக அந்த மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கூடிடும். ஸோ எப்படி ஃபிஷ் பிக்னர்ஸ்க்கு மாலி ஃபிஷ் இஸ் த பெஸ்ட் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்களோ, அதே மாதிரி என்னோடய அனுபவத்தில் கார்டனர்ஸ்க்கு பீன்ஸு இந்த மாதிரி செடிங்க தான் பெஸ்ட்டு செடின்னு சொல்லுவேன். ஏன்னா இதுதான் ஃபாஸ்ட் க்ரோயிங், அப்புறம் சீக்கிரமாகவே ஹார்வெஸ்டிங் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் மூல அந்த இதில் எப்படி ஆன்ஸ் வந்திருக்கீங்கன்னு யோசிப்பீங்க. நாங்கள் அந்த ஒரு ஃபர்டிலைசர்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மேலே கேரட்டுக்கு விட்டுட்டோம். ஸோ அதனால் திருப்பி ஆன்ஸ் வந்துருச்சு. இப்போ நாங்கள் இதெல்லாம் ஹார்வெஸ்டிங் பண்ணதுக்கப்புறம் திருப்பி அந்த ஃபர்டிலைசர் கொடுப்போம். எல்லாரும் இந்த செடி உங்களோட வீட்டில் க்ரோ பண்ணுங்கள், அப்படியே எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.